சற்று முன்பு வந்து மத்திய அரசு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்தோன்னா, ஆதார் கார்டு வந்து டீட்டெயில்ஸ் எங்கேயே கொடுக்கக்கூடாது, ஹோட்டல்ஸு எங்கேயா இருந்தாலும் ஆதார் கார்டோட நகலை யூஸ் பண்ணாதீங்க, பின்னாடி அதில் உள்ள 12 டிஜிட்டில் 4 டிஜிட் தெரியுற மாதிரி ஆதார் கார்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதாவது மாஸ்க்டு ஆதார் கார்டுன்னு சொல்லுவோம், டவுன்லோட் பண்ணையில் மாஸ்க்டு ஆதார் கார்டுனு டவுன்லோட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஆதார் கார்டை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆதார் கார்டையே முக்கியமான இடங்களில் கொடுங்க. எந்த ஆதார் கார்ட்லேயும் எந்த எனி அதர் ப்ரௌசிங் சென்டர், அதாவது ப்ரைவேட் தனியார் மயமாக்கப்பட்ட ப்ரௌசிங் சென்டரில் உங்களோட ஆதார் டீட்டெயிலை கொடுக்காதீங்க, அதை வந்து தவறாக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி மத்திய அரசினால் இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்பு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு, அது ரொம்ப வைரலாச்சு. இப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த ஆதார் கார்டு இப்போ இங்கே இது வரைக்கும் கொடுத்துட்டோமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வருத்தப்பட்டு இருக்கையில் இப்போ இன்னொரு நோட்டிஃபிகேஷன் மத்திய அரசுலேருந்து வந்திருக்கு. அந்த மாதிரி எதுவும் இல்லை, நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஆதார் கார்டு திருப்பி கொடுக்கக்கூடாதுன்ற நோட்டிஃபிகேஷன் இன்னும் கொடுக்கலை, இன்னும் சொல்லலை. இப்போ சொன்ன நோட்டிஃபிகேஷனாக இல்லை, அது இல்லை இப்போதைக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை, எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆதார் கார்டு வந்து எங்கேயும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இருந்தாலுமே நீங்கள் வந்து என்னன்னா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இந்த மாதிரி திடீர்னு 3 பின்பாதையில் இப்போ ஒரு அலர்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை எங்கேயும் வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ சொல்லியிருக்காங்க, இப்போ வேண்டான்ட்டாங்க, இதுவுமே தெரிஞ்சு ஃப்யூச்சரில் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேல் ஆதார் கார்டை எங்கேயுமே ப்ரைவேட் பேங்க் செக்டார்ஸ்லேயோ ப்ரைவேட் இடங்கள்லேயோ ஆதார் கார்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம். இது வந்து நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து சேஃப்டியாக வந்து ஃபீல் பண்ணுறேன் நான், அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அதுக்காண்டி சொல்கிறேன். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.